ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக அளவில் இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து நிறைய பேர் வந்து உயிர் இழந்துட்டு இருக்க இந்த ஒரு தருவாயில் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகி அந்த இடத்துல பார்த்தோன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து பரிதாபமாக உயிர் இழந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒரு போர்க்களமே உண்டாகிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் மக்களுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ரொம்ப 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 பிரீஃபாக, அதாவது மேலோட்டமாக அங்கே என்ன நடக்குது, எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல உருவாச்சு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது எல்லாத்துமே முன்னாடி இன்னொன்று இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ண, ப்ரெஸ் பண்ணிட்டு பல இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் எப்படி நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து உலகத்தில் இருக்க பல நாடுகளையும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியலீங்களா. ஸோ அப்படி ஆட்சி செஞ்சதில் ஒரு நாடு தான் வந்து இந்த பாலஸ்தீன நாடு அப்படின்றது. ஸோ இந்த பாலஸ்தீன நாடுல வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சதுனால அந்த இடத்துல வந்து கிறிஸ்டியானிசம் அப்படின்ற ஒரு ரிலிஜன் இருந்துச்சு. அண்ட் அது கூடவே பார்த்தனா இந்த பாலஸ்தீன நாட்டில் வந்து அவங்களுடைய ஆரிஜினான இந்த அரபிக் இஸ்லாமியர்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு மதங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரோப்பில் இருந்து ஜூஸ் இன மக்கள், அதாவது யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாலஸ்தீன நாட்டுக்குள்ள வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அண்ட் தஞ்சம் புகுந்தனால அந்த பாலஸ்தீன நாட்டில் இப்போ வந்து இந்த இஸ்லாமியர்கள், இந்த யூதர்கள், அதே மாதிரி வந்து கிறிஸ்டியானிசம், இந்த மூணு ரிலிஜனுமே அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மூணு ரிலிஜனுமே அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை இரண்டு மதங்களுக்கு நடுவில் மட்டுமே. சரி, இது ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1948 இந்த பாலஸ்தீன நாடை விட்டு போகும்போது, அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்த பாலஸ்தீன நாட்டை விட்டு அவங்க நாட்டுக்கு திரும்ப போகும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த பாலஸ்தீன நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்டான ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க. சரி, இதுக்காக என்ன பண்ணாங்க 1949 சரி இருந்துக்கங்க நீங்க, அதாவது இந்த அரபியர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன நாடு அப்படின்னு நீங்க தனியா இருங்க. அண்ட் இந்த பக்கம் இந்த ஜூஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதை வந்து ஜூஸ் இண்டிபெண்டன்ட்டும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது அரேபிய இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ரெண்டு நாடுகளை வந்து அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது பார்த்தோன்னா நடுவில் இருக்க இந்த ஜெருசலம் மட்டும் யாருக்குமே சொந்தம் கிடையாது, இது வந்து இன்டர்நேஷனல் சிட்டியா அறிவிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாது, ஆனா யாரு வேணா போகலாம் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேல் அப்படின்ற வந்து நேம் மாத்திட்டாங்க. இஸ்ரேல் அப்படின்ற நேம் வந்து அது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் மதத்தவர் வந்து ஆப்ரஹாம் அப்படின்றவருடைய அவங்களுடைய கொள்கையை தான் பின்பற்றுவாங்க. ஸோ ஆப்ரஹாம் உடைய அந்த பேரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இஸ்ரேல் அப்படின்றது வந்து ஆப்ரஹாம் உடைய பேரனோட பேர். ஸோ ஆப்ரஹாம் வந்து பின்பற்றக்கூடிய இந்த ஜூஸ் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜூஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற அந்த நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இஸ்ரேல் அப்படின்ட்டு பேர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் அப்புறம் இந்த பாலஸ்தீன் அப்படின்ட்டு வந்து ரெண்டு இடங்கள் இருக்கு. இது கூடவே பார்த்தோன்னா இந்த பாலஸ்தீன் அப்படின்ட்டு வந்து இஸ்லாமியர்கள் வாழும் அந்த இடம் வந்து பிரிக்கப்படும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா பாலஸ்தீன் அப்படின்றது வந்து சென்டர்ல கொஞ்சம் இடமும் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் அப்படின்ட்டு ஒரு இடமும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காசா அப்படின்னு கூடிய ஒரு இடத்தையும் வந்து அவங்க கொடுத்தாங்க. இதுல இப்போ வந்து இந்த பாலஸ்தீன் அப்படின்னு கூடிய அந்த நாடு வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆட்சி கீழே இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் இந்த காசா ஸ்ட்ரிப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனித்துவமான ஒரு மிலிட்ரி அப்படின்றது வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன மக்கள் அங்க இருந்தாலும் இது பாலஸ்தீன சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆர்டருக்கு எதுக்குமே வந்து இது அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் தான் வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல இருக்கக்கூடியது ஜூஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெருசலம் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த ஜெருசலம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து மூன்று மதங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த மூன்று மதங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு இடத்த பார்த்த அப்படின்னா இஸ்ரேல் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுது. ஸோ இஸ்ரேல் எனக்கு வேணும்னு அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சு 1967 பார்த்த அப்படின்னா ஒரு 6 நாள் போர் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் நடுவில் வந்து நடைபெற்றது. 6 நாள் போர்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் அரபிக் நாடுகள் நிறைய இருந்தாலும் இந்த இஸ்ரேல் தான் அந்த போர்ல வின் பண்ணி அந்த ஜெருசலம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து கைப்பற்றுச்சு. அந்த இடத்த வந்து அவங்க கைப்பற்றினாலும் அது வந்து இஸ்ரேலுக்கான ஒரு கேபிட்டலா இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஜெருசலம்ல யாராச்சும் ஒருத்தர் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த் பிளேஸ் அப்படின்றது வந்து இஸ்ரேல தான் இருக்கணுமே தவிர ஜெருசலம் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அண்ட் கூடவே வந்து இந்த ஜெருசலம்குள்ள மற்ற மதங்களையும் நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க சொன்னாங்க. சரி, இது எல்லாத்தையுமே ஒத்துக்கணும், அந்த இஸ்ரேலும் பாலஸ்தீனும் வந்து இதே மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு வந்து அந்த ஜெருசலம் வந்து ஒரு மூன்றாவது புனித இடம், அதாவது அவங்களுக்கு மெக்கா மெடினா ரெண்டு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஜெருசலம் அப்படின்றது தான் மூன்றாவது புனித இடம், அதாவது இங்கே தான் வந்து ப்ராபட் முகமது வந்து இறந்து போனார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஜெருசலம் அப்படின்றது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்றது இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா 2000வது வருஷத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வந்து பிரிட்டிஷை சேர்ந்தவன். அந்த பிரிட்டிஷை சேர்ந்த அந்த பையனுக்கு வந்து பர்த் பிளேஸ் அப்படின்றது வந்து ஜெருசலம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் அது கிடையாது, உங்களுக்கு வந்து இஸ்ரேல் அப்படின்னு தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே கேஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு எங்கள் பையன் ஜெருசலமில் தான் பிறந்தான், ஜெருசலம் தான் அவனுடைய பர்த் பிளேஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த கேஸ் அப்படின்றது பார்த்தோன்னா 20 வருஷம் கழித்து 2020 டொனால்ட் ட்ரம்ப் வழியாக இது வந்து ஜெருசலம் அப்படின்ட்டு வந்து பர்த் பிளேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜெருசலம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு இடமா இருந்ததை இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு கேபிட்டலாக கைப்பற்றினாங்க. கைப்பற்றினாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு பர்த் பிளேஸாக யாருக்குமே சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இப்போ அந்த ஜெருசலம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு பர்த் பிளேஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த இடத்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு வந்து உரிமை அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குற அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா அப்படின்னா இந்த மே மாதம், அதாவது ரமலான் மாதம் அப்படின்ட்டு அங்கே இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து அந்த ஜெருசலமில் போயிட்டு அவங்களுடைய நோன்பை முடிச்சுட்டு வந்து தொழுகையை வந்து இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா இவங்க, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெருசலம் டே அப்படின்ற ஒரு டேவை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஜெருசலம் டே அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அந்த ஜெருசலத்தை இஸ்ரேல் வந்து கைப்பற்றின அந்த ஒரு நாளை வந்து மே 9-10 இந்த 2 நாட்களில் வந்து அவங்க கொண்டாட ஆரம்பிப்பாங்க. அதாவது ஜெருசலம் டே அப்படின்றது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவ்ஸ் மக்கள் எல்லாருமே இந்த ஜெருசலம் எங்களுது தான் அப்படின்ட்டு வந்து அந்த கொடியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க சுற்றி இருக்க இடத்துலாமே போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தோம்னா அவங்க போகக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே இந்த பாலஸ்தீனருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கோபத்துக்கு உண்டானாங்க. ஏன்னா இதை வந்து அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால. அண்ட் இது கூடவே என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க, அதாவது இவங்க இந்த பாலஸ்தீன மக்கள், அதாவது இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்களுடைய ரம்ஜானுடைய நோன்பை முடிச்சுட்டு அந்த அல் அக்ஸா மாஸ்க் அப்படின்னு கூடிய அந்த ஒரு மசூதிக்குள்ளே போயிட்டு அவங்க தொழுகையை ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து இந்த இஸ்ரேலோட போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை வந்து கொடுத்தாங்க. நாங்க ஏன் உள்ள போகக்கூடாது, இது எங்களுக்கும் சொந்தமான ஒரு இடம், அண்ட் இதுதான் எங்களுடைய 3வது புனிதமான ஒரு இடமா வந்து கருதப்படுது, அதனால நாங்க இங்க கண்டிப்பா போய் எங்க தொழுகையை நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து சொல்றாங்க. ஆனால் அதையும் மீறி 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்கள உள்ள அனுப்பாமல் தடை செய்கிறாங்க. அண்ட் அதுக்கு மீறி போன பிறகும் பார்த்தா அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் புனிதமான இடத்துக்குள்ள வந்து இந்த இஸ்ரேலுடைய போலீஸ் எல்லாமே வந்து ரைட் போகிறாங்க. அவங்க ரைட் போகும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க என்ன வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த புனிதமான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே கேட்டு கோவப்பட்ட அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இதை எதிர்த்து வந்து ஒரு சின்ன போராட்டம் மாதிரி தெரிவிக்கிறாங்க, அண்ட் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த காசா ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காசாவுடைய அந்த ரூல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிலிட்ரி அந்த ஒரு கேங் என்ன பண்ணுது அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது, நீங்கள் ஒழுங்காக அவங்கள வந்து அலோ பண்ணுங்க, இஸ்லாமியர்களை வந்து, அதாவது பாலஸ்தீன மக்களை வந்து அந்த மசூதிக்குள்ளே போயிட்டு தொழுகை நடத்த அலோ பண்ணுங்க, அப்படி இல்லைனா உங்கள் மீது நான் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்த நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காசா தான் வந்து கண்டிப்பாக இந்த பாலஸ்தீனோட கண்ட்ரோலில் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. அதனால வந்து இந்த காசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த இஸ்ரேலில் வந்து புனிதமற்ற ஒரு செயலை செய்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காசாவில் இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா காசாவில் இருந்து நிறைய மிசைல்ஸ் அனுப்பி இந்த பாலஸ்தீன மக்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஆனால் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஸ்ரேல் தப்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேற்பட்ட அந்த மிசைல்ஸ் வந்து அவங்க அனுப்பியும் எப்படி இஸ்ரேல் தப்பிச்சுது அப்படின்னு பார்த்தனா, இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அவங்கள காப்பாத்துச்சு. ஸோ அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தனா, அயன் டோம் அப்படின்னு கூடியது. இந்த அயன் டோம் அப்படின்னு கூடிய அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தனா, அந்த இஸ்ரேலோட டெரிட்டரிக்குள்ள எந்த விதமான மிசைல்ஸோ ராக்கெட்ஸோ சேட்டலைட்ஸோ இல்லை ஒரு சின்ன ட்ரோன் எது வந்தாலும் அந்த அயன் டோம் அப்படின்னு கூடிய அந்த ஒரு வெஹிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக போயிட்டு அவங்க டெரிட்டரிக்குள்ள என்றான அந்த ஒரு மிசைலை வந்து ஏர்லியே பிளாஸ்ட் பண்ணும். ஸோ இதனால இங்க கிரவுண்ட் லெவல்ல தாக்குதல் அப்படின்றது மிக மிக கம்மியா இருக்கும். ஆனால் இந்த இஸ்ரேல வந்து திருப்பி தாக்கும் போது இந்த பாலஸ்தீன மக்கள் கிட்ட, அந்த பாலஸ்தீன நாட்டுக்கிட்ட, அந்த காசா அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட, அவங்க கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இல்லாதனால இவங்க தாக்குற எல்லா மிசைல்ஸும் போயிட்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சேதாரத்தை உண்டாக்குது. அண்ட் அது கூடவே பார்த்தோம்னா, இஸ்ரேல் யூஸ் பண்ண அந்த ஒரு பாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்கான ஒரு பாம். இது வந்து தெர்மோபாரிக் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம் ஏன் யூனிக் அப்படின்னா, இந்த பாம் கீழே விழுந்து பிளாஸ்ட் ஆகும் போது சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து ஃபியூலா யூஸ் பண்ணி அது வந்து பிளாஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 meters சரௌண்டிங் ரேஞ்சுக்கு வந்து இதனுடைய அந்த தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயாச்சும் ஒரு பாம் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். அந்த வேக்யூம் அப்படின்றது 300 meters வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சரௌண்டிங்ல வந்து ஒரு ஹை ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் பண்ணும். அது வந்து நெகட்டிவ் ப்ரெஷராக இருக்கும் வேக்யூம் அப்படின்றதுனால. அந்த ப்ரெஷருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகும். அண்ட் அது கூடவே மக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய இயர் ட்ரம் அப்படின்றது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸால வந்து பிரேக் ஆகும். அவங்க ஹார்ட் அப்படின்றது ஃபங்க்ஷன் வந்து நிறுத்தும், லங்ஸ் நிறுத்தும். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுமே தவிர வெளி உடம்புகள் எல்லாமே சிறு சிறு காயங்களாக தான் மிஞ்சி இருக்கும். இதுதான் இந்த இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனுக்கும் நடுவில் ஏற்பட்ட இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஜெருசலம் அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு இடத்தினால வந்துச்சு. ஸோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு இடம், அதாவது ஜெருசலம் அப்படின்ற ஒரு இடம். ஸோ எல்லா மதத்திலையும் புனிதமாக குறிப்பிடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்காக இப்போ இரு மதங்களும் மத வெறி பிடிச்சி சண்டை போடுறதுனால உயிரிழப்புகள் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்படின்றது ரொம்ப ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாலஸ்தீன் அப்படின்றது வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் தேன்னாலும் அதுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாட்டையே அது காட்டாது அப்படின்னு ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லாமலையும் விட்டுருக்கலாம். அண்ட் சொல்லாத விஷயங்கள் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்காதவங்க அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் டேக்கர் பாய். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.